டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபீட்டல் ரிடக்ஷன் பற்றி பேச போகிறேன். இப்போ இது வந்து முன்ன கிடையாது, மொத்தமாக அபார்ஷன் பண்ணி விட்டுடுவோம். இப்போ வந்து டெஸ்டி பேபி வந்ததுனால மல்டிபிள் ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. முன்னெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்வின்ஸு மல்டிபிள் ப்ரெக்னென்சி இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ரெட்டை குழந்தை நிற்கும், அது ஹெரிடிட்ரியாக. பட் இப்போ வந்து மல்டிபிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் போடுறதுனால மல்டிபிள் பேபிஸ் வந்து நின்றுடுது, ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸு. ஸோ வி கேம் டு செட் எஸ்சிடி, சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும், ரெண்டு போட்டால் அட்லீஸ்ட் லைக் ட்வின்ஸ்னு, நீங்கள் மூணு போட்டிங்கன்னா மல்டிபிள் ஃபீட்டல் ப்ரெக்னென்சி வரலாம். ஸோ பெஸ்ட் இஸ் வந்து செட்டு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், பட் ஒன்லி 50% சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ டூ எம்ப்ரியோஸ் போட்டால் உங்களுக்கு ட்வின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ ஃபீட்டல் ரிடக்ஷன் வேண்டாம். பட் ப்ரெக்னென்சி வரணும்னு சொல்லி நாங்கள் 3 எம்ப்ரியோஸ் அப்படி போடும்போது உங்களுக்கு ட்வின்ஸு இல்லைன்னா ட்ரிப்ளஸ் அட் டைம்ஸ் நின்றுட்டுருது. அப்போ வந்து ஃபீட்டல் ரிடக்ஷன் ஒன்று ஒரு என்டிட்டி வந்தது. ஆல்சோ ஃபீட்டல் ரிடக்ஷன் ஏதாவது வியாதி அந்த பேபிக்கு இருந்தால் கூட பேர் டு ஃபீட்டல் ரிடக்ஷன். ஸோ ஃபீட்டல் ரிடக்ஷன் எப்படி பண்ணுறதுனால இட் ஹேஸ் டு கோ டு சோனாலஜி பண்ணுறவங்க ஒரு ஸ்கேன் சென்டர். அங்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு இது பேர் அப்டமன் வழியாகவோ இல்லை யோனி குழாய் வெஜனா வழியாகவோ ஒரு நீரில் போட்டு அல்ட்ராசவுண்ட் வழியாக அந்த பர்டிகுலர் குழந்தை நம்ம எது எங்களுக்கு ரீச்சபிள் அது தான், எங்களுக்கு இந்த நீருக்கு எது கிட்ட இருக்கோ அதை தான் ரிடியூஸ் பண்ண முடியும், மேலே போயெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹார்ட்டில் பார்த்து ஒரு 0.2 ml பொட்டாசியம் குளோரைட் சொல்யூஷன் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். இன்ஜெக்ட் பண்ண உடனே அப்படியே அல்ட்ராசவுண்டில் பார்க்கும்போது அந்த ஹார்ட் அப்படியே மெதுவாக அப்படியே நின்றுடும், அப்போ அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு தெரியும். ஸோ அந்த அப்புறம் நெக்ஸ்ட் டே திருப்பியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், நிச்சயமாக அந்த குழந்தை இருந்துச்சுன்னா ஒன்லி 2 பேபிஸு வளரும். ஏன்னா 4 குழந்தைக்கு 2 குழந்தைக்கு ரெடியூஸ் பண்ண கூட 2 குழந்தை தான் வளரும். ஸோ 2 குழந்தைக்கு மேலே நாங்கள் விடுறதில்லை. ஸோ ஃபீட்டல் ரிடக்ஷன் இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2-3 நிற்கணும்னு சொல்லி 4 எம்ப்ரியோஸ் அப்படி போடுறதுனால இந்த மல்டிபிள் ப்ரெக்னென்சி வந்தது. மல்டிபிள் ப்ரெக்னென்சி வந்ததுனால இந்த ஃபீட்டல் ரிடக்ஷன் இன்ட்ரடியூஸ். இந்த மாதிரி ஃபீட்டல் ரிடக்ஷன் பண்ணி இருதய துடிப்பு நின்றுடுறது, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்துடும். ஸோ அதை வந்து எப்படி வெளியில் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஆகும், அந்த மறு குழந்தை இன்னொரு குழந்தை நல்லா இருக்குல்ல, அது வளர 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 இது அந்த குழந்தைய வந்து செவத்தோடு தள்ளிண்டே வரும். ஃபுல்லாக வளர்ந்ததும் இந்த குழந்தை செவத்தோடு ஒட்டி ஃபிட்டஸ் பெப்ரேஷியஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பேப்பர் மாதிரி இதாகிடும். ஸோ ஒன்லி தட் 1 பேபி ஹெல்த்தி பேபி வளரும். ஸோ மறு குழந்தை அப்படியே மறைஞ்சிடும். சம்டைம்ஸ் நடுவில் இயற்கையாக ஒரு குழந்தை ட்வின்ஸ் இருந்தது, ஒன்று வந்து 3-4 மாதத்தில் இறந்துருச்சுன்னா குழந்தை வளர 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 அமைக்க அமைக்க போய் அப்புறம் ஃபீட்டஸ் பெப்ரேஷியஸ்னு அங்கே இறந்த குழந்தைய நாங்கள் தோல் அந்த காஞ்ச தோல் மாதிரியே நாங்கள் பார்த்து எடுப்போம் சிசரின் பண்ணும்போது. அந்த வளர குழந்தை வந்து இதை ஒதுக்கி தள்ளிண்டே வரும், அது ஒரு பக்கம் யூட்டஸோடு ஒட்டி அது ரத்த ஊட்டம் தோட்டில் நின்றுடும். ஸோ டெலிவரி ஆச்சு அந்த 100 பேபி இருக்கான்னு பார்த்து அந்த காஞ்சி போன பேபியும் எடுத்து நாங்கள் தூக்கி போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இயற்கையாக நடக்கிறது தான். பட் இயற்கையாக நடக்கிறது இப்போ நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக நிறையா டெஸ்ட் பேபி உருவானதுனால கர்ப்பம் நின்னா நிற்காமல் பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்காக ட்வின்ஸு ட்ரிப்ளெட்ஸ் 3 எம்ப்ரியோஸ் 4 எம்ப்ரியோஸ் போடுறதுனால இந்த மல்டி ஃபீட்டல் ரிடக்ஷன் வந்துச்சு. இதை வந்து ஒரு 10-12 வீக்ஸ் மட்டும் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப பெருசானாலும் வி ஆர் டிஸ்டர்பிங் த அதர் பேபி, ரொம்ப ஏர்லியாக பண்ணாலும் உங்களுக்கு குறை பிரசவம் வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ 12-14 வீக்ஸு 16 வீக்ஸில் இது நாங்கள் 16 வீக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அனுப்பிச்சு நல்ல அல்ட்ராசவுண்டில் கரெக்டாக தெரியும் எல்லாம். அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது, நம்ம நீரில் போய் அந்த ஹார்ட்டில் பொட்டாசியம் குளோரைட் இன்ஜெக்ட் பண்ணுறது 0.2 ml, அந்த ஹார்ட் நிற்கிறது எல்லாத்தையும் பார்க்க முடியும். இது வந்து குவைட் சேஃப் ப்ரொசீஜர். இதில் வந்து எக்ஸ்பர்ஸ் பண்ண ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் செட்டு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு வந்தது. சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் அது ப்ரெக்னன்சி வளரலாம், வளரமே போகலாம். இப்போ வந்து நாங்கள் 2 போட்டால் வி ஆர் சேஃப், 2 or 3 இஸ் ஃபைன். ட்வின்ஸ் நின்னால் கூட பரவாயில்ல விட்டுடலாம், பட் 3 நின்னால் ஒன்று ரெடியூஸ் தான் பண்ணணும். ஸோ ஐதர் யூ டூ செட் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், யூ கேன் புட் 2 எம்ப்ரியோஸ். ஸோ த மோர் யூ புட் மோர் சக்ஸஸ்ஸு, த லெஸ் யூ புட் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வர சான்ஸ் குறைச்சல். ஸோ ஆவரேஜாக ஒரு 2 or 3 போடுறது சேஃப். 3 சம்டைம்ஸ் 3 பேபி நிற்கிறச்சே பேஷண்ட் வந்து எனக்கு 3 போகணும்னு சொல்லுவாங்க, அப்படி பெற்றவங்களும் உண்டு. 2 போதும் சொன்ன 2 போகணும்னு சொன்னவங்களும் உண்டு. அந்த 2 தான் ரெடியூஸ் பண்ண தவிர்த்து அது 1 நாங்கள் ரெடியூஸ் பண்ண மாட்டோம். 3 எம்ப்ரியோஸ் போடுறோம், 2 ப்ரெக்னன்சி வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவோம். 3 நின்னா 1 ரெடியூஸ் பண்ணுவோம். வி ஓன்ட் ரெடியூஸ் 2-1 வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். அதுவும் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் சிங்கிள் ஆர் ட்வின்ஸ் செட்டு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ட்வின்ஸ் போட்டுக்கோங்க. நிறையா போட்டுக்க வேண்டாம்,
அப்படி போட்டுட்டா நீங்கள் பெற்றுக்கோங்க, அதர்வைஸ் ஒன்று மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன ஒன்று சரிட்டு. ஓகே.